இங்கே ஒரு குழந்தைய தொட்டில பீச் ஓரமா வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பக்கமா அலை வந்து அந்த தொட்டில தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அதை நோட் பண்றாரு. உடனே அவரும் ஒரு போட் எடுத்துட்டு அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போறாரு. ஆனா இவர் கடலுக்குள்ள போனதும் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி அங்க காத்தும் மழையும் வேகமா அடிக்குது. அந்த மழையில பக்கத்துல இருக்கிறதே தெரியல. சோ தொட்டில் எந்த பக்கமா போச்சுன்னு அவர் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப நேரமா தேடியும் எங்கேயுமே கிடைக்கல. வேற வழியே இல்லாம அவங்க அப்பாவும் திரும்பி வந்துடுறாரு. ஆனா இவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. இவரோட ஒய்ஃப் அந்த பையன் பிறந்தப்பவே இறந்திருப்பாங்க. சோ பொண்ணை கூட்டிக்கிட்டு இவர் அந்த தீவை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பையன் போன சோகத்துல அவங்க அப்பா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்படியே 3 வருஷம் ஓடிடுது. இவர் இப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவரோட பொண்ணோட ஃபியூச்சர் நினைச்சு கூட இருக்கிறவங்க எல்லாம் பயந்து அந்த பொண்ணை அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற தீவுல கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனா அவங்க தாத்தா பாட்டி தீவுல இருந்து பார்த்தா இவங்க சின்ன வயசுல இருந்த தீவு தெரியும். அந்த தீவுல இப்ப வேற யாருமே இல்ல. இப்படி ஒரு நாள் இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு வெளியே பாக்குறா. பார்த்தா இவங்க இருந்த தீவுல ஏதோ நெருப்பு வெளிச்ச மாதிரி தெரியுது. அது என்னன்னு பாக்குறதுக்காக அவ தாத்தா கிட்ட சொல்லி அடுத்த நாள் அவங்க தீவுக்கு போறா. அவளோட தாத்தாவும் இந்த பொண்ணு அங்க விளையாட சொல்லிட்டு அவரு மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பா அந்த பொண்ணு அங்க ஒரு சின்ன பையன் மட்டும் பீச்ல தனியா விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே அது இவளோட தம்பியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா அந்த பையன் மனுஷங்களை பார்த்ததே இல்ல போல இருக்கு. அதனால இந்த பொண்ணை பார்த்ததும் போய் அவனோட தொட்டில ஏறி மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடுறான். அந்த தொட்டில பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது கண்டிப்பா இவளோட தம்பியா தான் இருப்பான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இதை பத்தி அவ தாத்தா பாட்டி கிட்ட சொல்றா. ஆனா அவங்க தாத்தா பாட்டி யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ஒரு நாள் இந்த பொண்ணோட கசினோட ஹெல்ப்போட அதே தீவுக்கே வரா. வந்து பார்த்தா இவங்க இருந்த வீட்டுக்குள்ள தனியா ஒரு சீல் கூட அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்ததும் மறுபடியும் அந்த பையன் கடலுக்குள்ளேயே ஓடிடுறான். இந்த பொண்ணும் பின்னாடியே ஓடுறா. பார்த்தா அந்த பையன் பின்னாடியே அந்த சீலும் கடலுக்குள்ளேயே ஓடிடுது. அப்பதான் அந்த பொண்ணுக்கே புரியுது இவ தம்பியை இவ்வளவு நாளா வளர்த்தது அந்த சீல் தான் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டிய ஒரு நாள் இந்த தீவுக்கு வர வைக்கிறா. அன்னைக்கு மறுபடியும் நல்ல காத்து மழையுமா இருக்குது. அப்பா அந்த பையன் மறுபடியும் அந்த தீவுக்கு வரான். இந்த தீவுல எல்லாரும் இருக்கிறத பார்த்ததும் மறுபடியும் அந்த பையன் கடலுக்குள்ளேயே ஓட ட்ரை பண்றான். ஆனா கடல்ல இருக்கிற சீல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுதான் உன் ஃபேமிலின்னு சொல்ற மாதிரி இவன அந்த ஃபேமிலி பக்கமா துரத்தி விடுது. அதை பார்த்ததும் அந்த பையனுக்கு இதுதான் அவன் ஃபேமிலின்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கூடயே ஒன்னு சேர்ந்துடுறான்.